குழந்தைகளிடம் செடி வளர்ப்பை ஊக்குவிக்கும் விதமாக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரிகளான ராஜகமலேஷ் மற்றும் ரஞ்சித் குமார் ஆகியோர் வித்தியாசமான சிந்தனையுடன் ஃபார்ம்சில் என்ற பென்சிலை உருவாக்கியுள்ளனர். இந்த பென்சிலின் ஒரு முனையில் காய்கறி விதைகள் அடங்கிய காப்சூல் பொருத்தப்பட்டிருக்கும். பென்சிலை குழந்தைகள் பயன்படுத்தி முடித்த பின்னர் மண்ணில் சாய்வாக நட்டு தண்ணீர் ஊற்றினால் போதும் அந்த காப்சூலில் உள்ள விதைகள் ஒரு வாரத்தில் செடி முளைவிடும். பென்சில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் உடன் பென்சில், இயற்கையான உடன் பென்சில். இதில் வந்து எந்தவித பெயிண்ட்டோ எதுவுமே கிடையாது பென்சிலில். ரெண்டாவது ரகம் பார்த்தீங்க அப்படின்னா விதைகள் வந்து ஹைபிரிட் விதைகள் கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையான விதைகள், இயற்கை விதைகள். அதாவது ஒரு செடியிலேருந்து நாங்கள் பறிக்கிற விதைகள் எல்லாமே வந்து இதில் வந்து எந்த ஒரு கலப்படமோ எந்த ஒரு இதுவும் கிடையவே கிடையாது. பென்சிலில் பொருத்தப்பட்டுள்ள காப்சூல் தாவர கொழுப்பில் தயாரிக்கப்பட்டது. இவை தண்ணீர் பட்டாலே கரையும் தன்மையுடையது என்பதால் குழந்தைகள் வாயில் வைத்து கடித்தாலும் எந்த பாதிப்பும் இருக்காது. இதில் வைக்கப்படும் விதைகள் காய்ந்து போகாமல் இருக்க தேங்காய் நாருடன் சேர்த்து காப்சூலில் அடைக்கப்படுகிறது. இதில் தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டைக்காய், கொத்தவரை உள்ளிட்ட காய்கறி விதைகளும் பாலசம், ஜின்னியா, வர்மனா போன்ற மலர்ச்செடிகளின் விதைகளும் வைக்கப்படுகின்றன. என்ன விதை வைக்கப்பட்டுள்ளது என்பதும் பென்சிலில் குறிப்பிடப்பட்டிருக்கும். மோரோவர் வந்து பேக் ஆஃப் எயிட்டில் வந்து எட்டுமே எயிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்போ எதை வச்சாலுமே அதான் வளருது அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ஃபஸ்ட் ஒன்று வச்சாங்கன்னா வந்து ஒரு வெண்டைக்காய் வரும், செகண்ட் ஒன்று வச்சாங்கன்னா ஒரு ஜினியா பூ வரும், அடுத்து வச்சாங்கன்னா ஒரு தக்காளி வரும். வச்ச ஒரு ஒரு ஒன் வீக்கில் வந்து ஒரு ஸ்ப்ரவுட் வந்துடும். ஸோ அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்துடும். செடி வளர்ப்பில் குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் இளைஞர்களின் இந்த வித்தியாசமான முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனர்.